இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கோப்ரா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் டேட் வெளியிட்டு இருக்காங்க. அதை பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். கோப்ரா படம் யாரு டைரக்ஷன் பண்றாங்கன்னா, அஜய் ஞானமுத்து அவர் தான் டைரக்ஷன் பண்றாரு. அவர் ஏற்கனவே டிமாண்டி காலனி அப்புறம் இமைக்கா நடிகர் படத்தை டைரக்ஷன் பண்ணவர் தான் இந்த படத்தையும் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் வந்து சம்மர் சீசன்ல வெளியாகும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல யாரு ஹீரோ ஆட் பண்றாங்கன்னா, விக்ரம் சார் தான் ஹீரோ ஆட் பண்றாரு. அவரு நடிச்ச எல்லா படமுமே பயங்கர ஹிட் ஆகுது. இப்ப ரீசெண்டா நிறைய படம் அவரோட சன்னோட படம் ரிலீஸ் ஆனிச்சு, ஆதித்யவர்மா. அந்த படத்துக்காக டைரக்ஷன் ஒர்க் எல்லாம் நிறைய பண்ணாரு. அது பயங்கர ஹிட் ஆனிச்சு தமிழ்ல. அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்ப கோப்ரா படத்துல விக்ரம் சார் ஆக்ட் பண்ணிட்டு வர்றாரு. சிவாஜி சார் மாதிரி, கமல் சார் மாதிரி பல கெட்டப்பு இந்த படத்துல விக்ரம் சார் போட போறாரு. இந்த படத்துல விக்ரம் சாருக்கு 12 கெட்டப் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 12 விதமா ஆட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல கிரிக்கெட் வீரர் ஒருத்தர் முக்கியமான கதாபாத்திரத்துல ஆட் பண்ண போறாரு. அவர் யாருன்னா, இர்ஃபான் பத்தன். அவர் வந்து இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல ஆட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஹீரோனி யாருன்னா, கேஜிஎஃப் படத்துல ஹீரோனி ஆட் பண்ண ஸ்ரீநிதி செட்டி அவங்க தான் இந்த படத்துலயும் ஹீரோனியா ஆட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னா, ஏ ஆர் ரஹ்மான் தான் மியூசிக் டைரக்ஷன் பண்றாரு. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் லுக் என்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்கன்னா, 14 வேலண்டைன்ஸ் டே அப்ப இந்த படத்துக்கோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் மறக்காம ஹெலோ தமிழ் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.